صل يا ربي على محمد. மாலிக் மௌத்த தந்திருன்னு கூப்பிடுவாங்க. இந்த 19 மலக்குகளிடத்துல கெஞ்சுவாங்க, என்ன தெரியுமா? என்ன கெஞ்சுவாங்கள அறியும்? ஒரு நாளுடைய தண்டனையை குறை, ஒரு நாளுடைய தண்டனையை குறை. அவ்வளவுதான். உண்மையான புத்திசாலி என்ன செய்வாங்க தெரியுமா? தஃப்சீரை முடிச்சுட்டு குர்ஆன் எடுத்து இந்த ரெக்கார்டை கேட்டு மார்க் பண்ணுவாங்க. வாழ்க்கையில எழுதுற டைரி மாதிரி அழிய இல்ல, டைரி எல்லாம் அழிஞ்சு போயிடும். இது அழியாது, ஞாபகத்துக்கு இருக்கும், ஜஹன்னமை விட்டு பாதுகாப்பு தேடும். சூராகா அல்லாஹ் ஒரு தரம் சொன்ன போதாதா ஜஹன்னத்தை பத்தி? ஏன் 77 தடவை அல்லாஹ் சொல்லணும்? 77 தடவை சொல்லணும் என்னண்டா? சொல்ல சொல்லத்தான் மனிதனுடைய உள்ளத்துல உறுதி வரும். அடுத்தது சூரா சாதுல 56 ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், جهنم يصلونها فبئس المهاد. வரம்பு மீறியவர்களின் கெட்ட தங்குமிடம் எது? ஜஹன்னம். ஜஹன்னம் கெட்ட தங்குமிடம். ஜஹன்னம يصلونها فبئس المهاد. அடுத்து சூரா சாதிர் 2 இடத்துல 85 ஆயத்துல, لَأَمْلَأَنَّ جَهَنَّمَ مِنْكَ وَمِمَّنْ تَبِعَكَ مِنْهُمْ أَجْمَعِينَ. ஷைத்தான பார்த்து அல்லாஹ் சொல்றான், உன்னையும் உன்னை பின்பற்றக்கூடியவர்களையும் எங்க கொண்டு போய் சேர்ப்பேன்? ஜஹன்னம். அடுத்து சூரா ஜுமர். சூரா ஜுமர்ல அல்லாஹ் 4 இடத்துல தெளிவுபடுத்திருக்கான். எத்தனை இடத்துல? 4 இடத்துல. ரமலான் வருது, ஓத போறீங்க, குர்ஆன் எடுத்து மார்க் பண்ணு, மார்க் பண்ணு. சும்மா ஓதாதீங்க குர்ஆன். இப்ப கொஞ்சம் விளங்கும் உங்களுக்கு, ஜஹன்னமுடைய ஆயத்தாவது விளங்குமா இல்லையா? சூரா ஜுமர்ல 4 இடத்துல அல்லாஹ் 32 ஆயத்துல சொல்றான், அலைஸ ஃபீ ஜஹன்னம மஸ்வல் லில் காஃபிரீன். ஜஹன்னம் காஃபிர்களின் தங்குமிடமாக இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான். உலகத்துல உள்ள முழு காஃபிரும் தங்குற இடம் எது? ஜஹன்னம். அடுத்தது 60 ஆயத்துல, அலைஸ ஃபீ ஜஹன்னம மஸ்வல் லில் முதக்கப்பிரீன். பெருமைக்காரவங்க, முதக்கப்பிரீங்கள் தங்குமிடம் ஜஹன்னமாக இல்லையா? திரும்ப 2 இடம். 3 இடம் 71 ஆயத்துல, وَسِيقَ الَّذِينَ كَفَرُوا إِلَى جَهَنَّمَ زُمَرًا. காஃபிர்கள் ஜஹன்னமின் பக்கம் கூட்டம் கூட்டமாக இழுத்து செல்லப்படுவாங்க. ஒத்தொத்தரா போறல ஜஹன்னமுக்கு. ஒவ்வொரு காலத்துல வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க, காஃபிர்கள் இருக்கிறாங்க. முழு காஃபிர்களையும் அல்லாஹ் ஜுமரா. ஜுமரான்டா என்ன? தனித்தனிய நரகம் போறல காஃபிர்கள் எல்லாம். ஜுமரண்டா அதுதான், கூட்டம் கூட்டமாக அல்லாஹ் எடுத்துட்டு போவான் ஜஹன்னமுக்கு. சூரா ஜுமர்ல 4 தடவையாக அல்லாஹ் 72 ஆயத்துல, தைல துஹுலு அபுவாப ஜஹன்னம் காலிதீன ஃபீஹா ஃபபிஸ மஸ்வல் முதக்கப்பிரீன். சொல்லப்படும், ஜஹன்னமுடைய வாசலால் நுழைங்க. உதுஹுலு அபுவாப ஜஹன்னம் خالدين فيها. போய் திரும்ப வரதா? இல்ல, நிரந்தரம். فبئس مثوى المتكبرين. பெருமக்காரவங்களுடைய தங்குமிடம் கெட்ட இடம் அதுதான் ஜஹன்னம். சூரா ஜுமர்ல கூட 4 தடவல்லா ஜஹன்னம பத்தி சொல்லிட்டான். அடுத்த சூரா, சூரா காஃபிர்ல அல்லாஹ் 3 தடவை ஜஹன்னம பத்தி சொல்லியிருக்கான். சூரா காஃபிர்ல அல்லாஹ் எத்தனை தடவை? 3 தடவை அல்லாஹ் ஜஹன்னம பத்தி சொல்லியிருக்கிறான். உண்மையான புத்திசாலி என்ன செய்வாங்க தெரியுமா? தஃப்சீரை முடிச்சுட்டு குர்ஆன் எடுத்து இந்த ரெக்கார்டை கேட்டு மார்க் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து வாழ்க்கையில எழுதுற டைரி மாதிரி அழிய இல்ல, டைரி எல்லாம் அழிஞ்சு போயிடும். இது அழியாது, ஞாபகத்துக்கு இருக்கும், ஜஹன்னம விட்டு பாதுகாப்பு தேடும். சூரா காஃபிர்ல அல்லாஹ் 3 இடங்கள்ல, முதலாவது சூரா காஃபிருடைய அல்லாஹ் 60 ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் சூரா காஃபிர்ல, இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி
سيدخلون جهنم داخرين. என்னுடைய இபாதை செய்வதை விட்டு பெருமடிச்சாங்க இருக்காங்க. இபாதை செய்யலாண்டு பெருமடிச்சவங்க, தொழையிலாண்டு பெருமடிச்சவங்க, ஜகாத் கொடுக்கலாண்டு பெருமடிச்சவங்க இருக்கிறாங்களே, இவர்கள் தாழ்ந்தவர்களாக ஜஹன்னமுக்குள் நுழைவார்கள். அடுத்தது காஃபிர் 76வது ஆயத்துல உதுஹுலு அபுவாப ஜஹன்னம காலிதீன ஃபீஹா فبئس مثوى المتكبرين. الله சொல்றான், சொல்லுவான், ஜஹன்னம் நுழைங்க பெருமக்காரங்களுடைய. சில விடயத்தை அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான், பெருமக்காரன் இடம் தான் ஜஹன்னம், பெருமக்காரன் இடம் தான் ஜஹன்னம், என்ன பெருமையை உடைக்கிறது. அடுத்தது 94வது ஆயத்துல وقال الذين في النار لخزنة جهنم ادعوا ربكم يخفف عنا يوما من العذاب. நரகத்துல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஜஹன்னமுடைய மலக்குகள் இருக்காங்களே, ஜஹன்னம்ல சக்கர்ல உள்ள மலக்குகள் 19 பேர் தான். எத்தனை பேர்? 19 மலக்குகள் தான் இருப்பாங்க சக்கர்ல, ஜபானியாக்கள் சொல்றவங்க. இந்த 19 பேரும் தான் கடினமானவங்க. இந்த 19 பேருடைய தலைவர் தான் மாலிக் அலைஹிஸ்ஸலாம். இந்த 19 பேர தலைவர் தான் யாரு? வனாதவ் யா மாலிக் லியக்தி அலைனா ரப்புக், மாலிக்கே மௌத்த தந்துருன்னு கூப்பிடுவாங்க. இந்த 19 மலக்கு இடத்துல கெஞ்சுவாங்க, என்ன தெரியுமா? என்ன கெஞ்சுவாங்க அறியும்? ஒரு நாளுடைய தண்டனையை குறை. எத்தனை நாளுடைய தண்டனை? ஒரு நாளுடைய தண்டனையை குறைங்க, அவ்வளவுதான். எங்களுக்கு வருடத்துல 365 ஆண்டு சொல்ற உலகத்துல, அங்க வருடம் மாதமெல்லாம் இல்லையே. நரகத்துல போட்டா போட்டது தானே. எந்த நாளும் அடி, எந்த நாளும் ஒத, எந்த நாளும் நெருப்பு. அவங்க கெஞ்சுவாங்க என்ன, ஒரு நாள் ரெஸ்ட் ஒன்று தாங்க வேதனை இல்லாம. இப்ப ஜெயில மாதிரி குட்டுவத்தை உட்கார்ந்திருக்கிறதா? உலகத்துடைய ஜெயில போய் உட்கார்ந்திருக்கிற மாதிரி குட்டுவத்தை உட்கார்ந்திருக்கிற விளையாடுறது இப்படியா? இல்ல, அந்த நரகத்துக்கு போனாலே நெருப்பும் அடியும் உதையும் தான். இவங்க கேட்பாங்க என்ன, ஒரு நாள் தண்டனையை குறை. ஒரு நாளும் குறைக்கப்படும். எவ்வளோ கொடூரமா, எவ்வளோ பயந்து வாழணும் உலகத்தில், எவ்வளோ அஞ்சு வாழணும் ஜஹன்னமேன்றத விளங்கு. அடுத்தது சூரா ஜுஹ்ருஃப்ல அல்லாஹ் ஒரே ஒரு இடத்துல 74வது ஆயத்துல இன்னல் முஜ்ரிமீன ஃபீ அஸாபி ஜஹன்னம காலிதூன், நிச்சயமாக பாவிகள் ஜஹன்னமுடைய வேதனையில் நிரந்தரமாக இருப்பார்கள். காலிதூன். அடுத்தது சூரா ஜாசியான் ஒரு சூரா குர்ஆன்ல, சூரா ஜாசியான் என்ன, முட்டுக்கால வைக்கிற அல்லாஹ். எல்லாரையும் என்ன செய்வான்? முட்டங்கால வைப்பான் ஜாசியா. இந்த சூராவில் அல்லாஹ் சொல்றான் 10வது ஆயத்துல மிவ்வராஹிம் ஜஹன்னம் வலா யுக்னி அன்ஹும் மா கஸபு ஷைஆ. அவங்களுக்கு ஜஹன்னம் இருக்குது, சம்பாதிச்ச எந்த காசாலையோ பணத்தாலேயோ அரசியலாலோ எந்த பிரயோஜனம் பிரயோஜனமாகுமா? என்னோட கூட்டாளிமார் 1000 பேர் இருக்கிறாங்க, என்னோட எத்தனை குரூப் இருக்குது, நான் குரூப் லீடர்மார். ஒன்றும் சரி வராது, எல்லா இடத்துல அமல் மட்டும்தான். ஜஹன்னம்ல போட்டதுக்கு பிறகு நான் பெரிய ஃபேமிலி, ராயல் ஃபேமிலி, நான் அவர்ற மகன், அவர்ற பேரன், என்ற சொத்து தெரியுமா ஸ்ரீலங்கால, அமெரிக்கால, ஹவுஸ் ஒன்று. அடுத்து அல்லாஹ் சூரத்துல் ஃபத்ஹ்ல 6வது ஆயத்துல, சூரா ஃபத்ஹ்ல ஒரே இடத்துல வகதிபல்லாஹு அலைஹிம் வலஅனஹும் وعد لهم جهنم وساءت مصيرا. அல்லாஹ் அவர்கள் மீது கோபம் அடைந்து விட்டார், அல்லாஹ்வுடைய கோபம் வந்திருப்பட கோபம்.
அல்லாட கஹரம் பாங்க, அல்லாட கோபம் வார அளவுக்கு நடந்துடக்கூடாது. நாங்க அல்லாஹ் சபிச்சிட்டான், அவங்க அல்லாட லானத் கிடைச்சிச்சு. அல்லாட லானத்து கிடைச்ச அப்படி அல்லாஹ் அபூஜெயில பார்த்து அல்லாஹ் சொன்னான், நாலு தடவை நீ நாசமா போடி, நாசமா போடி, நாசமா போடி, நாசமா போ. யார் சொன்னது? யார் சொன்னது? அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன் சொன்னது. இரக்கம், தாயோட இரக்கம்னு சொல்றோமா இல்லையா? இந்த அல்லாஹ் சூரத்துல் கியாமாவில அபூஜெயில பார்த்து சொன்னது என்ன? நாலு தடவை உனக்கு நாசம். அவுலா, அவுலாண்டா ஒய், அவுலா லகஃப அவுலா சும்ம அவுலா லகஃப அவுலா, உனக்கு நாசம் உண்டா. சூரா முத்தஸ்ஸிர் அல்லாஹ் வலீத் இப்னு முகீராவுக்கு அல்லாஹ் நீ நாசமா போண்டு அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நாசம் பலருக்கு இருக்கு. அல்லாட நாசம் பலருக்கு என்ன? மத்தவண்ட பலாய கதைக்கிற அவ்வளவு பேருக்கு நாசம் தான். மத்தவண்ட குறைய கதைச்சு அவன தொழில் அது. அபூலகபுக்கு நாசம். அளவு நிறுவையில மோசடி செய்யறவங்களுக்கு நாசம். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல நாசம் நாசம் சொல்றீங்க, அல்லாஹ் பதுவா செஞ்சிருக்கானா? உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. அந்த குர்ஆன்ல எவ்வளவு பதுவாக்கள் இருக்கு. ஏன் அல்லாஹ் இவங்களை சபிச்சிருக்கிறான்? அல்லாஹ் யார சபித்தானோ அவர்களுடைய இடம் எது? சூரத்துல் ஃபத்ஹில் அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய இடம் ஜஹன்னம். சூரா காஃப்ல அல்லாஹ் ரெண்டு இடத்த ஜஹன்னம் பத்தி சொல்லிருக்கான். சூரா காஃப்ல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை மிம்பர்ல ஓதுற சூரா, சூரா காஃப். அஞ்சு நிமிஷம் ஜும்மா, பத்து நிமிடம் ஜும்மா இருக்கா இல்லையா? எவ்வளவு மொடலிசமா போயிட்டு ஜும்மாவில் பதினஞ்சு நிமிஷம், அப்ப பதினஞ்சு பத்து நிமிஷம் ஜும்மா உலுசுரா காஃபி ரசூலுல்லா ஓதி இருப்பாங்க. ரசூலுல்லா ஓதின மாதிரி ஜும்மா ஓதண்டைக்கு நாங்க ரெடி இல்லை. ரசூலுல்லா ஜும்மா ஓதின மாதிரி நாங்க ஜும்மா ஓத, நாங்க என்ன, நாங்க தூங்குறதான ஜும்மாக்கு வர, பத்து நிமிஷம் தூங்குறதா வர. இதுதானே உலகத்துல உள்ளது. உண்மையை சொன்னீங்கன்னா பிறச்சி நான் சொல்லுங்க உண்மையை. மவுத்துக்கடையில உண்மை பேசலாம், மவுத்தானது பொறுத்தர் உண்மை பேசுறது. வெள்ளிக்கிழமை என்பது உங்களுக்கு தெரியும், கேரளாவுக்கு போய் பாத்தீங்கன்னா கேரளாவில அறிவிப்பாங்க, ஜும்மாவிலே அறிவிப்பாங்க, வெள்ளிக்கிழமை மிஸ் என்ன ஏழைகளின் பெருநாள் இந்த அறிவிச்சுதான் கூப்பிடுவாங்க. வாங்க மிஸ்கீன்களின் எய்த் வெள்ளிக்கிழமை பரக்கத்தாவது எப்ப தெரியுமா? வெள்ளிக்கிழமை மஹ்ரிப்ல இருந்து சனிக்கிழமை மஹ்ரிப் வரைக்கும் இபாதத் இருக்கு. என்ன இருக்குது? எப்படி நாங்க சம்பாதிக்கிறோமோ வெள்ளிக்கிழமை தொழில் செய்யறோமோ மற்ற நாள்ல, வெள்ளிக்கிழமை என்பது இபாத செய்யற நாள், அதான் பறக்கத்து. வெள்ளிக்கிழமையில சூரா கஹ்ஃப் ஓதுற வெள்ளிக்கிழமை தானே. மற்ற நாள்ல சூரா கஹ்ஃப் அல்லது பெரிய சூரா ஓத சொல்லிக்கானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக்காங்களா? அல்லாஹ் சொல்லிருக்கானா? ஏன் வெள்ளிக்கிழமை சூரா கஹ்ஃப் 110 ஆயத் நேரம் எடுத்து அதுக்கு ஒரு மணித்தியாலம் போயிடும். என்ன செஞ்சிடும்? ஓதுறீங்களா நீங்க எல்லாம்? ஓதப்படுது. நீங்க ஓதுறையானதான் கேள்வி. வாழ்க்கையில வெள்ளிக்கிழமை என்கிறது அந்த பரக்கத்தா நாள்ல சூரத்துல் கஹ்ஃப ஓதி பரக்கத்தா அடைகிற எண்ணம் இல்லை. நீங்க போய் $200 $100 உழைக்கிறது பரக்கத்து நினைக்கிறீங்க, அவ்வளவுதான். அதுதான் எல்லாரையும் அடத்தனம். சூரத்துல் கஹ்ஃப பிஸ்மில் இருந்து, அப்ப சூரத்துல் கஹ்ஃப ஓதுறது ஒரு மணித்தியால மூணுமே. வெள்ளிக்கிழமைங்கிறது வேலைக்கு போற நாள் இல்ல, நாங்க பழகிக்கொள்ளோம். வெள்ளிக்கிழமை மஹ்ரிப்ல இருந்து தொழுக, இஷா தொழுக, வெள்ளிக்கிழமை மஹ்ரிப் தொழுகையில ஓதுற சூராக்கள் சூரா காஃபிரூன் இஹ்லாஸ், இஷா தொழுகையில சூரத்துல் ஜும்ஆ சூரா முனாஃபிகூன், வெள்ளிக்கிழமை இரவு இஸ்திஃபார், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்திஃபார் செய்த இரவு வெள்ளிக்கிழமை இரவு, துவா கபூல் செய்யப்படுற இரவு வெள்ளிக்கிழமை இரவு. சரி, வெள்ளிக்கிழமை ஃபஜ்ருடைய தொழுகை இருக்குது. ஃபஜ்ருடைய தொழுகையில சூரத்து சஜிதா சூரத்துல் இன்சான் ஓதும், பெரிய சூரா.
இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கோன். சூது சஜிதாவை பட் பண்றது இல்லை. ஹசரத் தலைவர் சொல்றாரா, மசரத் ஓதுங்க, அறவாசி ஓதுங்க. வாப்பட பள்ளி தானே, இவன் தான் பள்ளி அல்ல தலைவர். தலைவர் என்றா கொம்பு முளைக்கிறது. இப்ப அது ஒரு போஸ்டா போயிட்டு, இப்ப பள்ளி தலைவர்ங்கிறதோட அவனுக்கு பெருமை. அடே நீ சொர்க்கம் போக மாட்டா இல்லேசா, உன்ன கந்தரால வைத்து விசாரிப்பான் அல்லா, நீ எப்படி தீர்ப்பெடுப்பா இதெல்லாம். இலேசா இல்ல, தலைமத்துவத்துக்கு எடுக்க அந்த தலைமத்துவம். பள்ளி தலைவர் சொல்றாராம் வந்த என்ன, நீங்க அந்த சஜிதாவை அறவாசி ஓதினா போதும், அது பரவாயில்லை. ஜும்மா தொழுகையில சப்பீஸ்மே அறவாசியா ஓதணும். ஹசரத் மாரு கட்டல எவ்வளவு ஓதணும், தொடங்குறாரு பிஸ்மிலையும் காணல சப்பீஸ்மையும் காணல. இல்லாடி ஓதுங்க, மெதுவா கொஞ்சம் ஓதுங்க, மெதுவா ஓதிப்படும் சத்தம் வருது. மத்ததுல என்ன அடைஞ்சி இல்ல, தலைவர் சொன்ன தலைவருக்கு வழிபடுறையா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வழிபடுற. எல்லாத்தையும் பட் பண்ணி 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 அதான் சும்மா 10 நிமிஷம் பட் ஆயிட்டு. இப்ப வெள்ளிக்கிழமை சுபகுல சூரத்து சஜிதா, சூரத்து தஹர் அழகா ஓதும். சரி, ஃபஜ்ர் தொழுகையை முடிச்சாச்சு. வெள்ளிக்கிழமை ஃபஜ்ரில் இருந்து ஜும்மா நேரம் வரைக்கும் என்ன செய்யும், என்ன செய்யும், என்ன வேலை? இதுல குளிக்கிற வேலை இருக்குது, மனைவி இருந்தா உடல் ரோ கொள்ற வேலை இருக்குது. வசல வகுத்தசல நபி அவங்க சொன்னாங்க, பக்கர வபுத்தக்கர குளிச்சு மனைவியை குளிப்பாட்டும், வெள்ள உடுப்பு உடுக்கும் வெள்ளிக்கிழமை, கண்ணுக்கு சுருமா போடணும், அத்தர் பூசணும் வெள்ளிக்கிழமை, எல்லாமே பூசி பள்ளி வாசலுக்கு நடந்து போகணும். பள்ளி வாசலுக்கு என்ன செய்யணும், நடந்து போகணும், ஒரு பாதையால போகணும், மறுபாதையால வரணும், பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போகணும் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையில நீங்க கிட்டத்தட்ட முதல் நேரத்துக்கு போயிட்டீங்க பள்ளிக்கு, எந்த நன்மை? ஒட்டகம் சதக்கா கொடுத்த நன்மை. நாங்கள்ட்ட கேட்கிற ஒட்டகத்திலே விலை இன்றைக்கு 4000 ரியால். எவ்வளவு ஒட்டகத்திலே விலை? 4000 ரியால், 3000 ரியால். 3000 ரியால் உங்களுக்கு அந்த நேரத்தில் சம்பாதிக்க இயலுமா? எவ்வளவு பெரிய பாக்கியசால் நீங்க முதலாள் பள்ளிக்கு போன, நீங்க விட்டு போட்டு என்ன செய்யறீங்க, 100 ரூபாய் சம்பாதிக்க போறீங்க, எவ்வளவு மடத்தனம் எங்கட, $50 சம்பாதிக்க ஓடுறீங்க, அது இன்னும் குழைச்சிட்டு வந்துடும் பாப்பா. அதை விட நன்மை கிடைக்குமா, நேரத்தோட பள்ளிக்கு வா. எல்லாரும் வாரத்துக்கு முந்தைய முதல் பள்ளிக்கு போ, ஒட்டகம் சதக்கா கொடுத்த நன்மை. சரி, ரெண்டாவது பள்ளிக்கு போனீங்க, என்ன நன்மை? ஒரு மாடு சதக்கா கொடுத்த நன்மை. ஒரு மாடு எவ்வளவு? 2.5 லட்சம். 2.5 லட்சம் ஒரு நாள்ல உழைப்பீங்களா? 2.5 லட்சம் ஒரு நாள் $1000 உழைக்க இல்லுமா ஒரு நாள்ல? சரி, மூணாவது போனீங்க, என்ன நன்மை? ஒரு ஆடு சதக்கா கொடுத்த நன்மை. 4வது வந்தீங்க, என்ன நன்மை? கோழி. 5வது வந்தீங்க, என்ன நன்மை? முட்டை. ஏன் நபியோங்க 5 வரைக்கும் வந்தாங்க தெரியுமா? அவசரமா வாங்க பள்ளிக்கு வாங்க. ஜும்மா காலையிலிருந்து ஜும்மா வரைக்கும் பணம் சம்பாதிக்கிற நேரம் அல்ல. எப்ப இமாம் மிம்பர்ல ஏறுவாரோ மலக்கர் மூடிடுவாங்க, அதுக்கு பிறகு ஒருத்தருக்கு நன்மை இல்லை. வாங்க ஜும்மா. சரி, ஜும்மா முடிச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துடைய ஜும்மா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்து ஜும்மா மணிக்கூட பாக்குற ஜும்மாவா? இன்றைக்கு எக்ஸாம் டைம், அந்த டைம், இதை ஜும்மாவை ஒரு அரை மணித்தியாலமா சுருக்கிறது வேறு. சமூகத்துக்கு முக்கியமான விடயத்தை எத்தி வைக்கிற இடம் தான் ஜும்மா. மீடியா ஜும்மாவை முடிந்ததோடு அல்லாஹ் என்ன சொல்றூமிம் ஜும்மாவை முடிச்சா அல்லாட ஃபதுல தேடுங்க, ஃபதுல தேடுங்க. ஜும்மாக்கு பிறகு தூக்கம் இருக்கு கைலூல, அதுவும் சுன்னத். ஜும்மாவுடைய அசர்ல இருந்து மஹ்ரிப் வரை துவா கபூல் செய்யப்படுற நேரம் இருக்கு.
வாழ்க்கையில் இந்த ஒழுக்கத்தை படிச்சு கொள்ளணும். என்ன தெரியுமா, வெள்ளிக்கிழமை மகரிப்ல இருந்து சனி மகரிப் வரைக்கும் அல்லாவுக்கண்டு எப்ப நீங்க ஒரு நாளை கொடுப்பீங்களோ அல்லாவோட செல்வத்துல பறக்க செய்வோம். அல்லாஹ் கண்டு கொடுங்க இந்த நாள். அல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஓதுற சூரா எது? சூரா காஃப். சூரா காஃப ஓதுற அளவுக்கு அண்டு அதுக்கே பத்து நிமிஷம் போயிடும். எங்கட ஜும்மாக்கள் எல்லாம் பத்து நிமிடத்துல முடிக்கணும், நாங்க போகணும், அவசரம் வேண்டா, அது எப்படி ஓதுறது? என்ன காரணம் என்றா, உலமாக்களுக்கு அதிகாரம் இல்லாம போயிடுச்சு. யாருக்கு அதிகாரம் இல்லாம போயிட்டு? அதிகாரம் யார கையில வந்துச்சண்டா? காசை சேர்த்தவன்ட கையில. காசை சேர்த்தவனுக்கு அறிவு இல்லை, அறிவை சேர்த்தவனுக்கு காசு இல்லை. அல் ரதீனா கிஸ்மத்தல் ஜப்பாரி ஃபீனா லனா இல்முன் வலி அஅதா இமாலு. அல் ரதியல்லா சொல்லுவாங்க, அல்லாஹ் பிரிச்சதை பொருந்திக் கொள்றோம், என்ன செய்ய, எங்கள்கிட்ட அறிவு இருக்குது, விரோதியிட காசு இருக்கு. பள்ளிவாசல நிர்வகிக்கிறவங்கள்ட்ட காசு இருக்குது, அறிவாளிகள்ட்ட என்ன இல்ல, காசு இல்ல. நீங்க சொல்றீங்களா கேக்குறோம், நீங்க சொல்றீங்களா, உங்களோட ஷூவையும் பாலிஷ் பண்றோம், உங்களோட ஷூவையும் பாலிஷ் பண்ண ரெடி. உங்களோட ஷூவை கலத்தணுமா? அதையும் செய்யறோம். உங்களோட ஷூவை கலத்தணுமா? அதை கழுவிடுறோம். உங்களோட காலை கழுவிடுறோம். ஏன், எங்கள்கிட்ட காசு இருக்குது. நீங்க பத்து நிமிஷத்துல ஜும்மா முடிக்க சொல்லிட்டீங்களா, அஞ்சு நிமிஷத்துல ஜும்மா முடிக்கும். எத்தனை நிமிஷத்துல ஜும்மா முடிக்கும்? அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிடுறோம் பாப்பா. ஏன்னா உங்கள்ட்ட எனக்கு காசு இருக்கு. இந்த சுண்ணத்துகள் அப்படியே மங்கி 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 எல்லாம் போயிடும். அப்படி சூரா காஃப் ஓதுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரா காஃப்ல அல்லாஹ் ரெண்டு இடத்துல 24வது ஆயத்துல அல்கியா ஃபி ஜஹன்னம குல்ல கஃபாரின் அனீத். ஜஹன்னம்ல எல்லா காஃபிரையும் ஜஹன்னம்ல போடுங்க அல்லாஹ் சொல்ற. அடுத்தது 30வது ஆயத்துல அல்லாஹ் மிக விசேடமான ஒரு விடயம் ஒன்று சொல்றான், யௌம நகூலு லி ஜஹன்னம ஹலிம் தலத்தி வதகூலு ஹல் மிம் மஸீத். அல்லாஹ் சொல்ற, நரகத்தை பார்த்து நாங்க கேட்போம். நரகம் பேசும். அப்ப என்ன நரகம் பேசும்? ஜஹன்னம் பேசும். என்ன கேட்பான்? ஹலிம் தலத்தி, நிறைஞ்சிட்டியா? ஜஹன்னம் சொல்லும், وَتَقُولُ هَلْ مِن مَّزِيدٍ. يَا اللَّهِ இன்னும் இருந்தா போடு, இடம் இருக்கு. இன்னப்ப நரகம் பேசும், நரகத்துக்கு அல்லாஹ் பேசுற சக்தியை கொடுப்பான் ஜஹன்னமுக்கு. இன்னும் போடு, இன்னும் போடு, நரகம் சொல்லும், ஜஹன்னம் சொல்லும். அடுத்து சூரா தூர்ல அல்லாஹ் 13வது ஆயத்துல தெளிவுபடுத்துறான். சூரா தூர்ல ஒரே ஒரு இடத்துல அல்லாஹ் 13வது ஆயத்துல يَوْمَ يُدْعَوْنَ إِلَى نَارِ جَهَنَّمَ دَعَا. ஜஹன்னமின் பக்கம் அவர்கள் தள்ளப்படுவார்கள். சும்மா ரெட் கார்பெட் விரித்து ஜஹன்னமுக்கு வாங்கடா கூப்பிடுறது அல்ல, கொண்டு போய் தள்ளுறதா ஒத்தொத்தரை ஒத்தன் ஜஹன்னம். எங்களுக்கு சின்ன வயசுல நாங்க ஒத்தர் மருந்து குடிச்சேயா, மருந்து குடிப்பாட்டினே அம்மா அம்மா, மருந்து எப்படி குடிப்பாட்டின மருந்து, காலை கைய புடிச்சு கரண்டில மருந்து எடுத்து ரெண்டு பல்லுக்கு இடையில நுழைச்சி அப்படியே பறக்குற, அதான் சொல்ற குடிப்பாட்டினாங்க. நரகத்துக்கு ஒத்தனும் ஜஹன்னமு போக மாட்டான். உல் கூ, போடப்படுவாங்க. எப்படி போடப்படுவான்? கட்டப்படுவான். கட்டப்படும். எப்படி கட்டப்படும்? வாயால சங்கிலிய போட்டு பின்துவாரத்தால சங்கிலி எடுக்கப்படும். எடுத்து கட்டி கட்டி தான் கொண்டு போய் போடுற. ஜஹன்னமு கிட்டையும் போயிடப்படாது. ஏன், இந்த 70 டயர் எனக்கு தெரியும். இதனடா ஜஹன்னமு பத்தி தான் நான் தயடாக இல்லாத இதுல இல்ல, நான் அவ்வளவையும் அவ்வளவையும் அழகா சொல்லி முடிக்கும். எந்த பொறுப்பை நான் நிறைவேற்றும்? நான் என்னையும் எந்த குடும்பத்தையும் எங்க நண்பர்களையும் மாணவிகளையும் மாணவர்களையும் ஜஹன்னமோட்டு பாதுகாக்கும். முழு முஸ்லீம் உம்மத்தையும் பாதுகாக்கும். முழு மனித சமூகத்தையும் ஜஹன்னமோட்டு பாதுகாக்கிற பொறுப்பு எங்க. அதனால ஒவ்வொரு ஆயத்தை விளங்கப்படுத்துறேன். அடுத்தது சூரத்து ரஹ்மான் அல்லா ஒரு இடத்துல 43வது ஆயத்துல ஹாதிஹி ஜஹன்னமு லத்தீ யுகல்லிபு பிஹல் முஜ்ரிமூன். அல்லாஹ் சொல்லுவான், இங்க பொய்யருக்கு பொய்ப்பித்த ஜஹன்னம் இதுதான். அப்ப உலகத்துல பொய்ப்பிச்சாகல கொண்டாந்து காட்டுவான். நீங்க பொய்ப்பிச்சீங்களே பாருங்க,
அந்த ஜஹன்னம் தான் இது அல்லாஹ் காட்டுவான். அடுத்தது சூரத்துல் முஜாதலாவுட எட்டாவது ஆயத்துல அல்லாஹ் ஹஸ்பும் ஜஹன்னம் யஸ்லௌனஹா ஃபபிஸல் மஸீர். அவங்களுக்கு ஜஹன்னம் மட்டும் போதும், அதுலதான் நுழைவாங்க. கெட்ட இடம் சூரா முஜாதலாவுல. சூரத்து தஹ்ரீம்ல அல்லாஹ் ஒன்பதாவது ஆயத்துல وَغْلُطْ عَلَيْهِمْ وَمَأْوَاهُمْ جَهَنَّمْ وَبِئْسَ الْمَصِيرُ. காஃபிர்கள் முனாஃபிக்குகள் இந்த ரெண்டு பேருடைய கடினமான அடங்கு அல்லாஹ் சொன்னான். وَغْلُطْ عَلَيْهِمْ ஏன் அவங்களோட தங்குமிடம் எது? ஜஹன்னம். அடுத்த சூரா முல்க் ஒவ்வொரு நாளும் மோதிரமே சூரா முல்க். இந்த சூரா முல்க்கிலையும் ஆறாவது ஆயத்துல وَلِلَّذِينَ كَفَرُوا بِرَبِّهِمْ عذابُ جَهَنَّمَ وَبِئْسَ الْمَصِيرُ. ரப்ப மறுத்த காஃபிர்களுக்கு என்ன இருக்குது? ஜஹன்னம் இருக்கு. அடுத்த சூரத்துல் ஜின், சூரத்துல் ஜின்னுடைய பதினஞ்சாவது ஆயத்துல அல்லாஹ் சூரா ஜின்ல ரெண்டு இடத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். முதலாவது பதினஞ்சாவது ஆயத்துல وَأَمَّا الْقَاسِطُونَ فَكَانُوا لِجَهَنَّمَ حَطَبًا. பாவிகள் ஜஹன்னமுடைய கொள்ளிகள். அல்லாஹ் என்ன செய்வான்? ஜஹன்னம்ல ஒவ்வொரு பாவியா போட்டு போட்டு தான் எரிப்பான். அல்லாஹ் பாவியா போட்டு போட்டு அல்லாஹ் எரிப்பான். அடுத்த சூரா ஜின்னுடைய இருபத்தி மூணாவது ஆயத்துல وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ فَإِنَّ لَهُ نَارَ جَهَنَّمَ خَالِدِينَ فِيهَا أَبَدًا. யார் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்வார்களோ இவங்களுக்கு என்ன இருக்கு? ஜஹன்னம் இருக்கு. காலிதீன ஃபீஹா போல் நிரந்தரம் அபதாவே சேர்க்கும். அபதாவை சேர்த்தது நிரந்தரத்திலும் நிரந்தரம். அரபுல காலிதீனண்டா போதும் நிரந்தரம், அபதாண்டா என்ன? ஒரு நாளும் திரும்பி வாரது. உலகத்தில் ஆகப்பெரிய நஷ்டவாளி யார்? அப்ப காசு இல்லாதவனா சொல்லுங்க, தொழில் இல்லாதவனா யார்? இப்ப நஷ்டவாளி உடம்பு இல்லாதவனா கண் இல்லாதவனா? உன்னோட வாழ்க்கையே வீணாக்கிட்டாய் படிக்காதவன பார்த்து சொல்றது. அவன் வாழ்க்கையே ஆகப்பெரிய நஷ்டவாளி யார்? ஜஹன்னமியோ. அந்த யார் ஜஹன்னமி என்று இப்ப சொல்லப்பட்டு? காஃபிர் பெருமக்காரர். இவனெல்லாம் பாவம் உலகத்தை அவனை பார்த்து இறக்கப்படும். இவன் எப்படிடா ஜஹன்னம் விட்டு வெளியே எடுக்கலாம்? என்ன போனா வரையில எவ்வளவு கத்துவானே, எவ்வளவு அழுவானே. இன்றைக்கு உலகத்துல சின்னொரு கவலை வந்ததுக்கு அழுகிறான் மனிதன். மனைவி விட்டு போட்டு போய்த்தால் அழுது அழுதுறான், ரோட்டெல்லாம் கத்துறான் கவலை. ஒழுங்கான தொழில் இல்ல கவலை. இது கவலை அல்ல, இதெல்லாம் இந்த ஜஹன்னமுடைய எழுபத்தி ஏழு ஆயத்தையும் சரியா ஓதுவோம் என்றா இவங்க அந்த கவலை பிடிச்சிருக்கும் எங்களுக்கு. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நபா இல்ல முப்பத்தி ஓராவது இருபத்தி ஓராவது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா. ஜஹன்னம் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கு. மிர்சாதான என்ன? பாவிகளை காபிர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்குது.